ஹாய், ஹலோ காய்ஸ். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து சர்ச்சை தான் ரொம்ப பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இவங்களுடைய டைவர்ஸுக்கு காரணம் இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜெயம் ரவிக்கு 2009 கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லலாம். இது வந்து லவ் மேரேஜ் தான், பட் வீட்டிலிருக்கவங்களுடைய சம்மதத்துக்கு அப்புறம் ஒரு அரேஞ்ச் மேரேஜாகவே கன்வெர்ட் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக போயிட்டு இருந்தக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வீட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய சினிமா வாழ்க்கைக்குள்ளே, அதாவது இவர் பண்ணக்கூடிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க போல இருக்குது ஆர்த்தியோட அம்மாவங்க. ஸோ அந்த வகையில் இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவருடைய மார்க்கெட் லெவல் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதால இவருடைய படமும் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய படம் ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இல்லை இவங்களுடைய காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், கதை ஸ்டோரி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்களுடைய அம்மா, அதாவது ஆர்த்தியோட அம்மா வந்து தலையிட்டதாகவும், இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டு என்னுடைய சினிமா வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போனதாகவும், அந்த ஒரு வாக்குவாதம் தான் இந்த ஒரு டைவர்ஸ்க்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரங்களால் பேசப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய, அதாவது ஆர்த்தியோட ஃபேமிலி இருக்கவங்க தான் இவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் அதிகமாக தலையிட்டதாலும் இந்த ஒரு டார்ச்சர் எனக்கு வேணாம் அப்படின்ற வகையில் நான் டைவர்ஸ் எடுக்க போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முடிவை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கும் ஆர்த்திக்கும் டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முடிவு எதுக்கு எடுத்திருக்கு அப்படின்னா என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னை சார்ந்திருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் இவங்களுடைய ஆர்த்தி குடும்பத்து ஃபேமிலியில் அதிகமாக ப்ரெஷர் போட்டதாகவும் அதிகமாக இவருடைய சினிமா வாழ்க்கையில் என்ற ஆனதாகவும் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்ற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்த்தியோட அம்மான்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இவங்க டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெளிவாகவே தெரியுதுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட் அண்ட் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.